ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு மேலே விஜயோட ரசிகராக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட விஜய்க்கு நடிப்பின் மீது ஆர்வம் வந்த உடனே அவருடைய அப்பா கிட்ட அண்ணாமலை படத்தில் வரக்கூடிய வசனத்தை தான் விஜய் பேசி காட்டினாராம் இன்றைக்கி வரைக்கும் அந்த வசனத்தை மனப்பாடமாக விஜய் பேசி காட்டுவாராம் விஜயோட பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்கே இருந்தாலும் அவங்க அம்மாவை தேடி போயிடுவாராம் இளைய தளபதி விஜய் பிறந்தநாள் அன்னைக்கு நாள் முழுக்க அம்மா கூட தான் செலவழிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாராம் விஜய் விஜய்க்கு நடனம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அவருடைய திரைப்படங்கள் மூலமாகவே நமக்கு அது தெரியும் டான்ஸ் அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக கலக்குவார் தளபதி விஜய் அவருக்கு பிடிச்ச டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னா பிரபுதேவா மற்றும் லாரன்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான் விஜய்க்கு ரொம்ப பிடிக்குமாம் விஜய் நடிப்பில் மட்டும் கில்லி கிடையாது விளையாட்டு அப்படின்னு வந்தாலும் சூப்பராக கலக்குவாராம் அவருடைய பையன் சஞ்சய் கூட டென்னிஸ் விளையாடுறது அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமாம் பையன் கூட ரொம்பவும் போட்டி போட்டு விறுவிறுப்பாக விளையாடுவாராம் தளபதி விஜய் அந்த மாதிரி ஒரு வருடத்தில் ஒரு முறையாவது லண்டனில் இருக்கக்கூடிய விஜயோட மனைவி சங்கீதா வீட்டுக்கு போய்ட்டு வந்துடுவாராம் தளபதி விஜய் லண்டன் போன பிறகு எந்தெந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணுறதெல்லாம் தளபதி விஜயோட மகன் சஞ்சய் தானாம் விஜய்க்கு ரொம்பவும் பிடிச்ச நடிகர் அப்படின்னா அமிதாப் பச்சன் தான் ரொம்ப பிடிக்குமாம் அவருடைய திரைப்படங்கள் அப்படின்னா முதல் நாளே விஜய் பார்த்துருவாராம் விஜய்க்கு எப்போவாவது அவருடைய கல்லூரி நாட்களை நினச்சி பார்த்தார் அப்படின்னா அவருடைய நண்பர்களை கூட்டிக்கிட்டு லயோலா காலேஜுக்கு போய் அவருடைய வகுப்பறையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்பாராம் தளபதி விஜய் பொதுவாகவே தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களில் டயட்டை கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடிகர் தான் தளபதி விஜய் ஆனால் அம்மா வச்ச நான்வெஜ் சாப்பாடு அப்படின்னா டயட்டை கடைப்பிடிக்க மாட்டாராம் செம்மையாக சாப்பிடுவாராம் சாப்பிட்டுட்டு அம்மாவை பாராட்டுவாராம் தளபதி விஜய் விஜய் திருமணம் பண்ண பிறகு விஜய்க்கு காஸ்ட்யூம் டிசைனர் அவருடைய மனைவி சங்கீதா தானாம் இன்றைக்கு வரைக்கும் அவருடைய திரைப்படங்கள் அப்படின்னா காஸ்ட்யூமை டிசைன் பண்ணுறது அவருடைய மனைவி தானாம் விஜய் அவருடைய திரைப்படங்களில் எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்காரு இருபதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு முதன் முதலாக பின்னணி பாடகராக விஜய் அறிமுகமானது அவருடைய தேவா படத்தில் தானாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் ஸ்பைசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்